கம். தமிழகமே, அரசு பேருந்தில் இனி இவர்கள் அனைவருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயணம். அமைச்சர் சிவசங்கர் தகவல். தமிழக அரசு போக்குவரத்து கழகம் தனியாருக்கு விற்கப்படுகிறதா என்ற கேள்விக்கு அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். இது குறித்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தனது விளக்க குறிப்பில், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் கிராம மக்கள் உட்பட அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் நிறைவான போக்குவரத்து சேவை ஆற்றி வருகிறது. மேலும் சமூக நலன், கல்வி மேம்பாடு, வேலைவாய்ப்பிற்காக அனைத்து மகளிர், மாணவர்கள், மூன்றாம் பாலினத்தவர், மாற்றுத்திறனாளிகள், சுதந்திர போராட்ட வீரர்கள் உட்பட்ட பலருக்கும் கட்டணமில்லா பேருந்து சலுகையினை வழங்கி வருகிறது. மேலும் அரசு பேருந்து கழகங்களில் பேருந்துகளை நவீனமாக்கல் உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு முறைகள் செயல்படுத்தப்பட்டு வருவது என்பது தனியார் மயமாக்கல் அல்ல என்பதையும், அப்படி எந்த நடவடிக்கையும் இல்லை என தெரிவித்துள்ளார். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.